நேர்களுக்கு அன்பு வணக்கம். புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்தின் நேர்கள் அனைவரையும் புதுவை விருந்தினர் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நிகழ்ச்சிக்காக நான் வினிதா. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளையும் திமிர்ந்த ஞானசிற்கும் இருப்பதால் செம்மை மாந்தர் திரும்புவதில்லையாம். அமிழ்ந்த பேரிருளாம் அறியாமையில் அவலமெய்தி கலையின்றி வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணரமாகுமாம். உதய கண்ணி உரைப்பதை கேட்டீரோ? ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணியவர் மாய்ந்துவிட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாடலில் பெண்கள் நடத்த வந்தும் எட்டு மறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இழப்பில்லை கானென்று கும்மியடி என்று பாரதி கண்ட கனவு இன்று நிஜமானது. அவரது கனவை பிரதிபலிக்கும் வண்ணம் இன்று நமது நிகழ்ச்சியில் நம்முடன் இருப்பது ஆஷிகா ஆறுமுகம் அவர்கள். அதாவது, கடந்த 43 ஆண்டுகளாக சர்வதேச அளவில் இந்தியாவில் வலுத்தூக்கும் போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வெல்லவில்லை. இதனை மாற்றியிருக்கிறார் நமது ஆஷிகா. 3 தங்கப்பதக்கங்களை வென்ற நமது புதுவை மாநிலத்தின் சிறந்த விளையாட்டு வீராங்கனை நமது ஆஷிகா ஆறுமுகம் நம்ம கூட இருக்காங்க. இந்தியாவுக்காக போட்டியில் கலந்து கொண்டு தங்கப்பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளார். நம்ம கூட இருக்காங்க, அவங்க கூட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நேர்களே, நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் ஆஷிகா. வணக்கம். ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன், வாழ்த்துக்கள். ஸோ இந்தியாவுக்காக விளையாடி ஜெயிச்சிருக்கீங்க, சாதனை படைச்சிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஃபஸ்ட் டைம் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் அங்கே போன வந்து லைட்டாக கொஞ்சம் பயம், அப்பா அம்மா இல்லைன்ற ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் ஜெயிச்சிட்ட பிறகு சந்தோஷமாக இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணல, இருந்தாலும் சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து பவர் லிஃப்டிங் இல்லையா, எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள். பவர் லிஃப்டிங் அண்ட் வெயிட் லிஃப்டிங் ரெண்டு ஒன்றா, இல்லை இதுக்கு என்னென்ன வேறுபாடுகள் இருக்குது அதை சொல்லுங்களேன். பவர் லிஃப்டிங்னா வந்து மொத்தம் 3 இருக்குது. அது வந்து ஸ்குவாடு, டெட்டு, பெஞ்சு, அந்த மாதிரி 3 செய்வாங்க. ஆனால் வெயிட் லிஃப்டிங் வந்து க்ளீன் அண்ட் ஜர்க்கு, ஸ்நாட்ச், இது ரெண்டு இருக்குது. வெயிட் லிஃப்டிங் வந்து தலைக்கு மேலே தூக்குறது, அதுதான் வந்து வெயிட் லிஃப்டிங். பவர் லிஃப்டிங் வந்து ஸ்குவாட் வந்து ஷோல்டரில் வச்சு உட்காந்து எழுந்திருப்பாங்க, அது வந்து ஸ்குவாடு. பெஞ்ச் ப்ரெஸ்ஸு நம்ம நார்மலாக பெஞ்சில் படுத்துட்டு அதை செய்வோம், பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுவோம். டெட் லிஃப்ட் வந்து கீழேருந்து இழுத்து நிமிர்ந்து அவங்க வந்து டவுன் சொன்ன பிறகு கீழே வைக்கணும், அதுதான் டெட் லிஃப்ட். ஓகே, இதுதான். ஆமாம், அவங்க சொன்னால் தான் கீழே வைக்கணும். ஓகே. பவர் லிஃப்டிங் அப்படிங்கிறது வந்து பெண்கள் வந்து நிறைய விளையாட்டுகளில் விளையாடுவாங்க, நிறைய ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுவாங்க, நிறைய விதத்தில். ஆனால் இந்த பவர் லிஃப்டிங் அப்படிங்கிறதுல வந்துட்டு குறைவான நபர்களே வந்து அதிக ஆர்வம் செலுத்தக்கூடிய ஒரு ஸ்போர்ட். உங்களுக்கு எப்படி அதில் ஆர்வம் வந்தது? நான் ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரலாக வந்து கராத்தே, பாக்ஸிங், இது ரெண்டும் தான் செஞ்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் அப்பா தான் வந்து பவர் லிஃப்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து மாஸ்டர்ஸ்லாம் வந்து நேஷ்னல் இறங்கினாங்க, அவங்க செஞ்சிட்ருந்தாங்க. அவர் கூட வந்து ஜிம்முக்கு போக பார்த்து அப்போது வந்து எனக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து நானும் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு காம்படிஷன் அதுதான், ஸ்கூல் நேஷ்னல் தான் அட்டன் பண்ணேன். அதில் வந்து நான் செகண்டு தான் வந்தேன். ஃபஸ்ட்டு வந்தவங்க தான் வந்து கூப்பிட்டு போவாங்க எப்பயுமே நேஷ்னல்ஸ்க்கு, ஸ்கூல் நேஷ்னல். ஸ்கூல் லெவலில் வந்துட்டு எல்லாருக்கும் வைப்பாங்க போட்டி, அதில் வந்து ஃபஸ்ட்டு வரவங்க நேஷ்னல்ஸ் கூப்பிட்டு போவாங்க. நான் செகண்ட் வந்தனால என்னால் அதை அட்டன் பண்ண முடியல. அதுக்கப்புறமா எனக்கு வந்து திருப்பி பாக்யராஜ் மாஸ்டர் தான் வந்து சொல்லி கொடுத்தாங்க எப்படி பவர் லிஃப்டிங் வந்து ப்ராப்பராக ஒழுங்காக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாங்க. வளவு மாஸ்டர் எனக்கு வந்து நிறையா சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அவர் சொல்லி கொடுத்தப்பறம் நான் வந்து ஸ்டேட்ஸில் வந்து கோல்டு மெடல் பண்ண, ஸ்ட்ராங் உமன் அவார்டு வாங்கினேன். அதுக்கப்புறமா அப்படியே ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப அழகாக சொல்கிறீங்க. பார்க்கும் போதே கண்களை கவர்ந்து இழுக்கும் வண்ணம் உங்களுடைய உழைப்புக்கான பரிசு இங்கே இருக்கு. ஸோ உங்களுடைய முதல் படைப்பு அப்படின்னும் பொழுது உங்களுடைய 14வது வயதில் நீங்கள் வந்து உங்களுடைய வெற்றி கிடைச்சிருக்கு இல்லையா? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், எங்கே போய் அட்டன் பண்ணீங்க, என்ன பரிசு உங்களுக்கு கிடைச்சிது, அதை பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டேட்டில், ஸ்டேட் தான் வந்து இறங்கினேன். ஸ்டேட்டில் இறங்கி கோல்டு மெடல் பண்ணப்போ அவங்க வந்து நேஷ்னல் செலக்ட் பண்ணாங்க. நேஷ்னல் வந்து ஆந்திரப்பிரதேஷில் நடந்துச்சு. ஓகே. ஆந்திரப்பிரதேஷில் வந்து சில்வர் மெடல் பண்ணாங்க. ஓகே. அப்போது வந்து எனக்கு தெரியாது, நான் வந்து வேர்ல்டு செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்றது வந்து எனக்கு தெரியாது. நான் காம்படிஷன் முடிச்சுட்டு ஜென்ரலாக சும்மா தான் இருந்தேன் காம்படிஷன் முடிச்சுட்டு. அப்போது வந்து பிரவீன் அண்ணா தான் வந்து அவர் வந்து பாண்டிச்சேரியில் வந்து பவர் லிஃப்டிங்கில் வந்து செக்ரட்டரியாக இருக்காங்க. ஓகே. அவங்க தான் வந்து அப்போது தான் அப்பா கூட வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நீ வந்து வேர்ல்டுக்கு வந்து உன்னை செலக்ட் பண்ணியிருக்காங்க, நீ வந்து சவுத் ஆஃப்ரிக்கா போகிறீங்க, வேர்ல்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது நான் வந்து வேர்ல்டுக்கே செலக்ட் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது எனக்கு தெரில, ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு.
ஃபஸ்ட் டைம் வேர்ல்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஐ எக்ஸ்பெக்டே பண்ணல, அப்போ தான் நேஷ்னல் அட்டன் பண்ணேன், எடுத்தோடனே வேர்ல்டு செலக்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அப்படி வேர்ல்டு செலக்ட் பண்ணக்கப்புறம் பிரவீன் அண்ணா வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க எனக்கு. வேர்ல்டு வந்து மெடல் பண்ணுறதுக்கோசரமே அவங்க வந்து நிறைய ட்ரைனிங் கொடுத்து, அதுக்கப்புறமா நான் வேர்ல்டு போனேன். போயிட்டு அங்கே வந்து அப்பா அம்மா வரக்கூடாது சொல்லிட்டாங்க, தனியாக தான் போனேன். சரி, ஓ எனக்கு வந்து தனியாக இருக்க ஓகே பிடிக்கும், விட்டு இருந்தாலும் அப்பா அம்மா இல்லைன்றது லைட்டாக கஷ்டமாக இருந்துச்சு, தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் போகும்போது உங்களுக்கு 14 வயசு? ஆமாம், ஃபஸ்ட் டைம். ஓகே. கூட ஆனால் பிரவீன் அண்ணன் வந்தாங்க, இருந்தாலும் அப்பா அம்மா இல்லைன்ட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இறங்கி நேஷ்னல் மெடல் பண்ணியாச்சு, கோல்டு மெடல். சார் சொல்லுங்கள் ஆஷிகா, இப்போது நமக்குள்ளே இருக்க ஒரு தன்னம்பிக்கை ஒரு விஷயம் இருந்தாலும் நம்ம ஃபேமிலியோட சப்போர்ட் ஒரு ஊக்குவிக்கிறது அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ எந்த அளவுக்கு உங்கள் ஃபேமிலி எல்லோரும் சப்போர்ட்டில் இருந்தாங்க உங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 14 இயர்ஸ் வென் யூர் 9th ஸ்டாண்டர்ட் நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கான பரிசு கிடச்சிருக்கு. அப்போது நீங்கள் எப்படி உங்களோட ஸ்டடீஸை பேலன்ஸ் பண்ணீங்க, அதே டைம் எப்படி நீங்கள் இதுக்கான ப்ராக்டிஸ் எஃபர்ட் எல்லாம் எப்படி போட்டீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். மோஸ்ட்லி டீச்சர்ஸுமே நிறையா சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. வந்து இப்போது ஏதாச்சும் ஒர்க் கொடுத்து நான் சீக்கிரம் செய்யலாம், அவங்க வந்து அதை புரிஞ்சிக்கிட்டு எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி லீவ்ஸாக இருக்கட்டும், ஸ்கூல்லும் நிறையா சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் பேரண்ட்ஸும் வந்து இப்போது நான் ஒரு இப்போ ஒரு நிறையா காம்படிஷன் கலந்துக்கிறேன், ஒரு காம்படிஷன் ஜெயிக்கிறேன், ஒரு காம்படிஷன் தோக்கிறேன், அதை வந்து அவங்க எதுவும் சொல்லாமல் எனக்கு சப்போர்ட் பண்ணி உன்னால் முடியும் நீ பண்ணு அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணி எவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்க. அழகாக சார், நீங்கள் ஒரு விஷயத்தில் நான் ஜெயிக்கிறேன், ஒரு விஷயத்தில் நான் தோக்குறேன் அப்படின்னாலும் என்னை வந்து என் பேரண்ட்ஸ் ஊக்குவிக்கிறாங்கன்னு. ஒரு சில சமயத்தில் வந்துட்டு தோக்கும் பொழுது உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிற ஒரு அறிவுரை என்னவாக இருக்கும், மீண்டும் திரும்ப எழுந்து வரணும் அப்படின்னு? இப்போது தோக்க பற்றி எதனால் எவ்வளோ நம்ம வெயிட் செய்யலை அப்படின்றது நமக்கு தெரியும், அடுத்த டைம் பண்ண பார்த்து ப்ராக்டிக்ஸ் பண்ணி இப்போ செஞ்ச லோடோட அதோட கொஞ்சம் அதிகமாக செஞ்சோம், ஆப்போனண்ட்டு அவங்களும் அதிகமாக செய்வாங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செஞ்சு மெடல் பண்ணுறதுக்கோசரம் என்ன பண்ணுமோ அதை பண்ணோம். ஓகே. ஸோ அதே மாதிரி புதுவை மாநிலத்தில் நம்மளுடைய ஆஷிகா அப்படின்னு சொல்லிட்டு 3 தங்கப்பதக்கங்களை வென்று சாதனை அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகான ஒரு பேசுபொருளாக இருந்துச்சு இல்லையா. ஸோ எங்களுக்காக தங்கப்பதக்கங்களை காமிச்சிருங்க. ஸோ அது உங்களுடைய உழைப்பு, அதுக்காக கிடைச்ச ஒரு வெற்றி இல்லையா. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், எங்களுக்கு காமிச்சிருங்க. இதுதான் வந்து என்னோட ஓவரால் மெடலு. ஓகே. ஓவரால் எப்படின்னா குவாட்லேயும் கோல்டு மெடல் பண்ணியிருக்கணும், டெட்டு பெஞ்சு மூணுத்தையும் கோல்டு மெடல் பண்ணால் தான் ஓவரால் ஓவரால் கோல்டு தருவாங்க. ஓகே. இது வந்து நான் ஸ்குவாட்ல கோல்டு மெடல் பண்ணுது, பெஞ்சு ஓகே நான் வச்சுக்கிறேன், பெஞ்ச் அண்ணாண்டலா அது வந்து டெட் லிஃப்ட். 3 தங்கப்பதக்கங்கள் வந்து வென்றாலே ஓவரால் ஒரு கோல்டு கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஓகே. இது ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு ஸ்குவாட்க்கு கொடுத்தது பெஞ்ச் டெட் ரெட். ஸோ இது மூணுத்துலேயும் நீங்கள் வின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஓவராலாக ஒரு கோல்டு மெடல் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இப்போது கோல்டு மெடல் எங்களுக்கு காமிச்சிட்டிங்க. அடுத்தது எனக்கு இன்னொரு டவுட், இங்கே இருக்கக்கூடிய எல்லோ கலரில் ஒரு மெடல் இருக்கு இல்லையா, ஸோ பென் கெக்ஸலட். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். இந்த கேம் வந்து 2020 தான் ஸ்டார்ட் பண்ணேன், அப்போ தான் வந்து பாண்டிச்சேரிக்கே அந்த கேம் கொண்டு வந்தாங்க. அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு அந்த பென்கேக் செலட் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுங்களா. அது வந்து கராத்தே ஜூடோ ரெண்டும் மிக்ஸ்டு மார்ஷல் ஆர்ட்ஸ் சொல்லுவாங்க. ஓகே. கராத்தே வந்து இப்போது கிக்கு பஞ்சு இதெல்லாம் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, டேப் பண்ணுறது கீழே தள்ளி விடுறது இதெல்லாம் வந்து கராத்தேல பண்ண மாட்டாங்க. ஜூடோவில் வந்து டேப் பண்ணி கீழே தள்ளி விடுறது இதெல்லாம் தான் வந்து ஜூடோ, அதனால் இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பென்காக் செலட் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அதுலேயும் வந்துட்டு நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க. ஃபைன். ஸோ இவ்வளோ மெடல்ஸ் வச்சுருக்கீங்க, இதை பற்றி அப்படியே ஒவ்வொன்றே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். இந்த மெடல் வந்து நான் சவுத் ஜோனில் வாங்கினது ரீசெண்டாக, கேரளாவில் சவுத் ஜோனில் சில்வர் மெடல் பண்ணது ஜூனியரில். ஓகே. இது வந்து சீனியர் பிரான்ஸ், இதுவும் அதே தான். இதெல்லாம் வந்து ஸ்டேட்ஸ். ஓகே. பவர் லிஃப்டிங்கில் ஸ்டேட், இது என்னோடய ஃபர்ஸ்ட் மெடலு. ஓகே. அதுக்கப்புறம் இது எல்லாமே ஸ்டேட்ஸ், ஒவ்வொரு ஸ்டேட் காம்படிஷனில் போயிட்டு நீங்கள் விளையாடி அதுலேருந்து உங்களுக்கு கிடைச்சது அந்த மெடலு. இது வந்து நான் கன் ஷூட்டிங்கில் வந்து கோல்டு மெடல் பண்ணது, இது ரெண்டும் கோல்டு இது சில்வர். ஃபைன். அதாவது வந்து நம்ம ஆஷிகா வந்து பவர் லிஃப்டிங்கில் மட்டும் கிடையாது, கராத்தே பாக்ஸிங் அண்ட் பென்காக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை தாண்டி ஷூட்டிங்லேயும் நீங்கள் வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்கீங்க. சொல்லுங்கள் அடுத்தது. இது வந்து நேஷ்னல்ஸ் பவர் லிஃப்டிங்கில் நேஷ்னல். ஆமாம். இது வந்து நேஷ்னல் வந்து சப் ஜூனியர் தான். ஓகே. இது வந்து உத்தரப்பிரதேச
உத்தரப்பிரதேசில் வாங்கினது, சீனியர் சவுத் ஜோனில் பண்ணது ஹரியானா, யூபியில் வாங்கினது இல்லையா? இது வந்து சவுத் ஜோன் ஹரியானாவில் சீனியரில் சில்வர். ஓகே, இது வந்து நான் வேர்ல்ட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பண்ண ஃபஸ்ட்டு காம்படிஷனு. இது வந்து இடுக்கியில், கேரளா இடுக்கியில் சப் ஜூனியரில். இது வந்து கிளாசிக்னு சொல்லுவாங்க பவர் லிஃப்டிங்கில். எக்யூப்ட் ஒன்று இருக்குது, கிளாசிக் இருக்குது. எக்யூப்டுனா வந்து காஸ்டியூம், பேண்டு, பெல்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறது வந்து எக்யூப்டுன்னு சொல்லுவாங்க. கிளாசிக் வந்து எப்படின்னா காஸ்டியூம் வந்து லூஸ் காஸ்டியூம் தான் போடணும், பேண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து கிளாசிக்னு சொல்லுவாங்க. நான் கிளாசிக்கில் வந்து சில்வர் மெடல் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து கேரளா இடுக்கியில் வாங்கியிருக்கீங்க. ஃபைன், அடுத்தது வேறு என்னென்ன? ஸோ முக்கியமான இந்த அவார்டு இருக்கு இல்லையா, ரொம்ப அழகாக இருக்குது, இதை பற்றி சொல்லுங்கள். இது வந்து நான் வேர்ல்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவல் விகிடனில் வந்து அவங்க கொடுத்த அவார்டு இது. ஓகே, ஆஷிகாவை சிறப்பிக்கும் வண்ணமாக கொடுத்துருக்காங்க. ஓகே, என்னை பற்றி வெளியே சொல்ல வந்ததே அவங்க தான். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு அவார்டு கொடுத்து எல்லாருக்கும் தெரிய வச்சது அவங்க தான். ஓகே, ஸோ இது வந்து அவல் விகடனில் உங்களுக்கு கொடுத்த ஒரு அவார்ட். ஓகே, அந்த அவார்டு இருக்கு இல்லையா, அது இது சில்ட்ரன்ஸ் டே அப்போது வந்து நம்ம பாண்டிச்சேரி கவர்மெண்ட் சிஎம் கொடுத்தது. ஓகே, ஸோ ஆஷிகா இவ்வளோ மெடல்ஸ் அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கீங்க, இப்போ உங்களுக்கு இது தவிர வேறு என்னென்னலாம் ஹாபீஸ், வாட் யூ லவ் டு டூ? எனக்கு வந்து புக்ஸ் படிக்க பிடிக்கும், அதுக்கப்புறம் பாட்டு கேட்குறது, பாடுறது. ஓகே, இது எல்லாமே பிடிக்கும். பட் ஆனால் வெளியே யார்கிட்டையும் எதுவும் பாடலாம் மாட்டேன். ஆனால் நானே தனி உங்களுக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஃபைன், நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு முடிஞ்சிருக்கு, இன்னமும் உங்களோட ட்ரைனிங் எல்லாம் ப்ராசஸ் போயிட்டு தானே இருக்குது. ஸோ இப்போ எப்படி, இப்போ வந்து எனக்கு நான் நினச்சேன் பவர் லிஃப்டிங் மட்டும்தான் அப்படின்னு, பட் நீங்கள் வந்ததுக்கப்புறம் சொன்னீங்க கராத்தேவும் பண்ணியிருக்கேன் அண்ட் பென் கேக்சலேட், அதுவும் வந்துட்டு அதாவது மிக்ஸ்ட் அது இல்லையா, கராத்தே அண்ட் ஜூடோ, அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்போர்ட் அது பண்ணியிருக்கீங்க. கராத்தே, பாக்ஸிங், அது இல்லாமல் பவர் லிஃப்டிங் அண்ட் பார்த்தா இப்போ கன் ஷூட்டிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மெடல். இவ்வளோ வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, அசாதிய திறமை கொண்டு என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ ஹவ் யூ பேலன்ஸ் இவ்வளோ திரும்ப, இப்போ எப்படி பேலன்ஸ் பண்ணிட்டுருக்கீங்க? இப்போ காலேஜ் போயிட்டுருக்கேன்னு சொன்னீங்க, எப்படி? காலேஜ் மார்னிங்கில் நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன், அதேமாரி காலேஜ் முடிச்சுட்டு வந்து ஈவினிங்கில் பண்ணுவேன். ஏதாச்சும் ஒர்க் அசைன்மெண்ட்டு அது எல்லாமே இருந்துச்சுன்னா ஒர்க் அவுட் முடிச்சுட்டு நைட் டைமில் அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் தூங்கிடுவேன். இந்த மாதிரி தான் வந்து எப்பயுமே போயிட்டுருக்கு. காலே இல்லைனா காலேஜில் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு, காலேஜில் முடிச்சுட்டு. ஸோ ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுன்றதுக்காக பண்ணிடுவீங்க இல்லையா? ஓகே, ஸோ பாண்டிச்சேரி கவர்மெண்டில் வந்து நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஆமாம், ரோட் சேஃப்டிக்கும் அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷனுக்காக எதுவும் பண்ணு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அதுக்காகவும் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பற்றின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பண்ணீங்க அதை சொல்லுங்கள். அது வந்து ஸ்கூபா டைவிங் பண்ண சொன்னாங்க. ஓகே, எனக்கு வந்து தண்ணியில் அதுதான் ஃபஸ்ட் டைம், எனக்கு தெரியாது, ஸ்விம்மிங்கும் தெரியாது, ஃபஸ்ட் டைம் அதான். டே பிஃபோரே வந்து அவங்க சொல்லி கொடுத்தாங்க எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ப்ரீத்திங்காக எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, ரொம்ப டீப் போனால் இயர்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி அடைக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப டீப் உள்ளே போக போக. அதனால் அது எல்லாத்தையும் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க கடலுக்கே இட்டு போனாங்க. இட்டு போயிட்டு அவங்க கூடையும் இருந்தாங்க, கூட இருந்து சேஃபாக பார்த்துக்கிட்டாங்க. ஃபஸ்ட் டைம் பயமாக இருந்துச்சு எனக்கு, போட்டில் போக பார்த்தே ஒரு மாதிரி பயமாக தான் இருந்துச்சு, ஏன்னா எனக்கு தெரியாது எதுவுமே, வந்துட்டு பயமாக இருந்துச்சு. ஆனால் அவங்க கூடலாம் இருந்தாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. ஸ்கூபா டைவிங் அதை ரோல் பண்ணி கீழே அந்த தண்ணியில் தள்ளி விட பார்த்து மட்டும் லைட்டாக பயமாக இருந்துச்சு, ஒரு மாதிரி டப்புன்னு தள்ளி விட்டாங்களா, அதனால் பயமாக இருந்துச்சு. ஃபைன், அப்போது அந்த இடத்துல என்ன சொன்னீங்க ஓட்டர் ஸ்டேக்காக? ஃபஸ்ட் டைம் ஓட் பண்ணுறேன், அதனால் எல்லாருமே அவங்க எல்லோரும் நீங்களும் ஓட் பண்ணி வந்து எல்லோரும் ஓட் பண்ணுங்கன்ற சொல். அது நமது உரிமை இல்லையா, அதை சொல்லியிருப்பீங்க கரெக்டாக. ஸோ ரோட் சேஃப்டி, அதை பற்றி? ரோட் சேஃப்டி வந்து ஸ்பீடாக ரோட்டில் வந்து ஸ்பீடாக போகக்கூடாது, டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும், ஹெல்மெட்ஸ் போடணும். அதுக்கப்புறம் இப்போ வெஹிக்கல்ஸ் வந்து ஹெவி லோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போவாங்கள்ல டூ வீலர்ஸ்லே, அந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டோம் அந்த இதை சொன்னது. ஓகே ஃபைன், அதாவது பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டில் வந்து இவங்க ரெண்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது நம்ம இதில் எல்லாம் வின் பண்ணி இப்போது கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையாது? ஆமாம், இப்போது ரீசெண்டாக பண்ணிங்க? ரீசெண்டாக ஸ்கூபா டைவிங் பண்ணுங்க. ஓகே, ஸோ நமக்காக வந்து இவங்க ரெண்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரோட் சேஃப்டிக்காக, இன்னொன்று வந்து எலெக்ஷன் ஓட்டர்ஸ் டேக்காக இவங்க பண்ணியிருக்காங்க. குறிப்பாக மகளிர் தினத்தன்னைக்கு பண்ணியிருக்கீங்க கரெக்டாக, உமன்ஸ் டே, உமன்ஸ் டே அன்றைக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ சொல்லுங்கள் ஆஷிகா, உங்களை மாதிரி நிறையா குட்டி பசங்க, பிகாஸ் நீங்கள் 14 இயர்ஸ்லேயே வந்துட்டு போயிருக்கீங்க.
சவுத் ஆப்ரிக்கா வரைக்கும் போய் ஜெயிச்சுட்டு வந்திருக்கீங்க இல்லையா. ஸோ உங்களை மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஆர்வம் இருக்கும், ஆனால் எப்படி பண்ணணும்னு தெரியாது. எப்படி வந்துட்டு முன் கால் எப்படி வைக்கணும், ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் ஸ்டெப் இருக்கும் இல்லையா, எப்படி பண்ணணும்னு தெரியாது, அது எப்படி ப்ராப்பராக கைட் பண்ணணுன்றது தெரியாது. ஸோ இதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் இவ்வளோ தூரம் ஜெயிச்சிருக்கீங்க, இதுக்கப்புறமும் ஜெயிக்க போகிறீங்க இல்லையா. அப்போது பார்த்துட்ருக்க குட்டி பசங்களாக இருக்கட்டும், நிறைய வீராங்கனைகள் இருப்பாங்க, வீரர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னு ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்குமே ஃபஸ்ட்டு எதுவும் தெரியாது, பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க அப்படியே தான் வந்தேன். இப்போது அவங்க ஏதாச்சும் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து இதை பற்றி தெரிஞ்ச யாருக்கிட்டையாச்சும் போயிட்டு அதை இதை பற்றி தெரிஞ்சவங்கக்கிட்ட போய் அதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க ஸ்டேட் நேஷ்னல் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு இருக்கேன். ஓகே ஃபைன். ஸோ வாட்ஸ் அ நெக்ஸ்ட் லெவல் அச்சீவ்மெண்ட் அடுத்தது? அடுத்தது அப்படியே கண்டினியூஸாக என்ன கேம் நான் பண்ணுற கேமில் என்ன இதெல்லாம் வருதோ அது எல்லாமே எல்லாம் காம்படிஷன் எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசை. ஸோ நம்ம இந்தியாவுக்காக நீங்கள் விளையாடி கோல்டு மெடல் வாங்கியிருக்கீங்க, ஸோ அடுத்தது என்ன வாங்கணும்னு ஆசை, அடுத்தது என்ன பண்ணணும்? அடுத்தது அதே காமன்வெல்த் வரும், அதுக்கப்புறம் திருப்பி ஒரு வேர்ல்டு ஏஷியன் நடக்கும், அதுலேயும் கலந்துக்கிட்டு மெடல் பண்ணணும். வலுத்தூக்கத்தில் சாதனை படைத்த ஒரு மாணவியும் கூட இருக்கீங்க. இப்போ நிறைய பேர் வந்துட்டு இப்போ பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, சில பேர் வீட்லேயே வந்துட்டு ஃபிட்டாக இருக்கணும், அதாவது இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, வெயிட் லிஃப்டிங் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் இல்லை கராத்தே நீங்கள் சொன்ன மாதிரி பாக்ஸிங் இது பண்ணுறவங்க கூட இருப்பாங்க, அவங்களுக்கு செல்ஃபாக வீட்டில் இருக்கும் போதே நம்மளை ஃபிட்டாக வச்சுக்கணும், ப்ராப்பராக வந்து எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டவுட்ஸ் கூட ஒரு சில பேருக்கு இருக்கும் இல்லையா. ஸோ நீங்கள் எப்படி ட்ரைனிங் பண்ணுவீங்க, ஸோ இதனால் உங்களுக்கு நம்ம பாடியை ஃபிட்டாக வச்சுக்கணும் இந்த ஃபீல்டில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று இல்லையா. ஓவர் வெயிட்டாக இருக்கக்கூடாது, பீஸாக இருக்கக்கூடாது, ரொம்ப லீனாக இருக்கக்கூடாது, பாடியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் போது என்ன மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், எந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை மேற்கொள்ளணும், அதை பற்றி சொல்லுங்கள். நான் இப்போ டெய்லி காலைல ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அதுக்கு முன்னாடி நட்ஸு இதெல்லாமே சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் டேட்ஸு இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் மார்னிங் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ஒர்க் அவுட்னா என்ன மாதிரியான ஒர்க் அவுட் நார்மலாக வந்துட்டு காலையில் ஃபஸ்ட்டு வாக்கிங் வாக்கிங்கு கொஞ்சம் தூரம் நடப்பேன், அப்புறம் கொஞ்சம் தூரம் ரன்னிங் போவேன், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தூரமாக போயிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து ஃப்ரீ ஸ்குவாட்ஸ் போடுவேன். ஃப்ரீ ஸ்குவாட்ஸ் வந்து ஒரு 100 இல்லை 150 ஃப்ரீ ஸ்குவாட்ஸ் கவுண்டிங் மட்டும் அதிகமாக போட்டு அதுக்கப்புறமா அப்டமன் போடுறது ஆப்ஸுக்கு, அதுக்கப்புறம் ஷோல்டரு இந்த மாதிரி சைடோ கட் கார்டியோஸ் இதெல்லாமே ஸ்கிப்பிங் இதெல்லாமே பண்ணுவேன். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் ஆகிட்டு வீட்டில் ஜென்ரலாக எல்லாருமே சாப்பிட்ற ஃபுட்டு தான் நானும் எடுத்துப்பேன், அதை சாப்பிட்டு அதுக்கப்புறமா காலேஜஸ் போயிட்டு வந்துட்டு திருப்பி ஆஃப்டர்நூன் வந்து அதே மார்னிங் என்ன பண்ணணும் அதே ஃபாலோ. ஆனால் காலையில் வந்து கார்டியோ இது எல்லாமே செய்வோம், ஈவினிங் வந்து வெயிட் செய்வேன் ஏன்னா மார்னிங் கார்டியோ ஈவினிங் கார்டியோ பண்ண முடியாது, வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும் லோடு, அதனால் ஈவினிங் வந்து வெயிட் செய்வேன், ஸ்குவாடு டெட்டு பெஞ்சு இதெல்லாம் ஒரு நாளைக்கு வந்து கம்மியான லோட் செய்வேன், இன்னொரு நாள் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ செய்ய முடியுமோ அது அதிகமான வெயிட். டெய்லியும் வந்து மேக்ஸிமம் லோட் செய்ய முடியாது, இல்லைனா உடம்புல வந்து பெயின் அதிகமாகிடும். ஓகே, அதனால் ஒரு நாள் வந்து கம்மியான லோடில் செய்வேன், இன்னொரு நாள் வந்து அதிகமாக. ஸோ இந்த கம்மியான லோடு அதிகமான லோடுனா வந்து கிலோ சொல்கிறீங்களா, எத்தனை கிலோ? எத்தனை ஸ்டார்டிங்லேருந்து சொல்லுங்களேன், இப்போ இவ்வளோ வரைக்கும் இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்க, எவ்வளோ வரைக்கும் நீங்கள் தூக்குவீங்க? நான் லாஸ்ட்டாக வந்து ஸ்குவாட் வந்து 130 பண்ணேன், டெட் லிஃப்ட் வந்து 135, பெஞ்ச் வந்து 50 பண்ணேன். ஓகே, அதாவது டெட் லிஃப்ட் எவ்வளோ சொன்னீங்க? 135. ஸோ 135 கிலோ, அதாவது 135 கிலோ எடையை வந்து நீங்கள் தூக்கிட்டு டெட், அதாவது அவங்க ஸ்டாப்னு சொல்கிற வரைக்கும் நீங்கள் வந்துட்டு கீழே வைக்காமல் வச்சுருக்கணும். ஓகே, ஸோ அது எவ்வளோ நேரம் பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டீங்க ஆஷிகா? அது வந்து இப்போது அங்கே நம்ம காம்படிஷனுக்கு அந்த லோட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டிலே நம்ம ப்ராக்டிக்ஸ் பண்ணிப்போம், முன்னாடியே வந்து அந்த லோடில் வந்து கவுண்டிங்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக பண்ணிப்போம், ஆனால் காம்படிஷனில் ஒரே ஒரு கவுண்டிங் தான் பண்ணுவோம், ஜஸ்ட் அதை பிடிச்சிட்டு இழுத்து நின்றுட்டுருப்போம், அவங்க டவுன் சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது வந்து நம்ம கவுண்டிங் வந்து எக்ஸ்ட்ராவாக வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னா இங்கே நம்ம செய்ய பார்த்து ஈஸியாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் டைம் பீரியட் எவ்வளோ நேரம் இருக்கும் லிஃப்ட் பண்ணி வைக்கிறதுக்கு? ரொம்ப நேரம்லாம் இல்லை, கொஞ்சம் நேரம் தான். இப்போது நம்ம லிஃப்ட் பண்ணோடனே அவங்க ஒரு 2-3 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு டவுன் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது? வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதே தான், ஆனால் பொசிஷனாக வந்து கவுண்டிங் வந்து அதிகமாக எடுத்துப்போம். ஓகே, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ கேஜிஸில் வந்து வெயிட் தூக்கிட்டு இருந்தீங்க? நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் 20 கிலோவில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, ஃபஸ்ட்டு சும்மா ஃப்ரீ ஸ்குவாட்ஸ் தான் அதிகமாக போட்டேன், அதுக்கப்புறம் 20 கிலோவில் ஸ்டார்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் 35, அதுக்கப்புறம் 35, அப்புறம் 40, 45, அப்படியே 5-5 கேஜியாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனேன்.
ஓகே. ஸோ சப் ஜூனியர் லெவலில் தானே நீங்கள் பாண்டிச்சேரியில் வந்து வின் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ சப் ஜூனியர் லெவல்னால் அது அதை பற்றி சொல்லுங்களேன். இப்போது ஒரு ஒரு கேமுக்கும் இந்த ஏஜ் வரைக்கும் சப் ஜூனியர், இந்த ஏஜ் வரைக்கும் ஜூனியர் சொல்லுவாங்க. பவர் லிஃப்டிங் வந்து 21 இல்லை 22 வரைக்கும் சப் ஜூனியர் தான், அதுக்கு மேலே தான் வந்து ஜூனியர். ஓகே. அதனால் நான் வந்து சப் ஜூனியர் தான் கலந்துக்க முடியாது, எனக்கு இன்னும் ஏஜ் ஆகலைனால நான் சப் ஜூனியர் தான் கலந்து. ஆனால் பெங்காக் வந்து அப்படி கிடையாது, அது வந்து இப்போ 14 சப் ஜூனியர் வந்து முடிஞ்சிடும், அதுக்கு மேலே ஜூனியர் சீனியர் வந்து அட்டன் பண்ணுவாங்க. அதனால நான் பெங்காக்ல வந்து சீனியர்ல தான் இறங்கினேன் ஏஷியன் வந்து. பவர் லிஃப்டிங் மட்டும் ஜூனியர் சப் ஜூனியர் பண்ணேன். ஓகே. பெங்காக் பத்தி எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. ஸோ அது வந்து ரெண்டு மிக்ஸ் பண்ணது இல்லையா, கராத்தே அஸ் வெல் அஸ் ஜூடோ. இது எங்க ட்ரைனிங் போனீங்க, எப்படி இதை கத்துக்கிட்டீங்க, இதுக்கான டைம் வந்து எப்போ ஸ்பெண்ட் பண்ணீங்க, அதே மாதிரி கன் ஷூட்டிங்கும் பண்ணிருக்கீங்க. ஸோ இதை எப்படி டைம் ஒதுக்கி நீங்க பண்ணீங்க, இதை பத்தி சொல்லுங்க. பெங்காக் வந்து காம்படிஷன் அப்போ வந்து கண்டினியூஸா செய்வேன், அப்படி இல்லைன்னா சாட்டர்டே சண்டே மட்டும் தான் செய்வோம். அப்போ வந்து கிளாஸ் வச்சுருக்காங்க, கராத்தே கிளாஸு. அப்பாவே சொல்லி கொடுத்துருவாங்க, அப்பா கராத்தே ஜூடோ ரெண்டுமே பாக்ஸிங் இது எல்லாமே தெரியும். ஓகே. அதனால் அவங்களே சொல்லி கொடுத்துருவாங்க, அதே டைம் ஈவினிங்கில் வீட்லேயும் சொல்லி தருவாங்க. காம்படிஷன் வருதுன்னா, இப்போ பவர் லிஃப்டிங் காம்படிஷன் வரல, பெங்காக் வருது அப்படின்னா பெங்காக் வந்து கொஞ்சம் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை செய்ய ஆரம்பிச்சிருவேன். ஓகே. ஷூட்டிங் வந்து டெய்லி மார்னிங் மட்டும் தான் போயிட்டுருந்தேன், டெய்லி மார்னிங் 8:00 அந்த மாதிரி, 8:00 முடிஞ்சிடும் போயிட்டு. கன் ஷூட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன், ஃபோக்கஸ் இதெல்லாம் பயங்கரமாக இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இல்லை. ஸோ ஹவு டு யூ மெயின்டைன் அண்ட் பேலன்ஸ்? ஃபஸ்ட் டைம் எனக்குமே கஷ்டமாக தான் இருந்துச்சு, என்னால் அதை கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி இடையே இருந்து அதை வந்து ஷூட் பண்ண முடியல, அது அங் மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கு ப்ராக்டிக்ஸ் பண்ண தான் எனக்குமே ஸ்டெடியாச்சு அது. கன் ஷூட்டிங்க்கு எங்கே ட்ரைனிங் போனீங்க? ரெயின்போ நகர் கிட்ட. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது எங்கே? அங்கே தான், அங்கேயே ஒரு. ஓகே. ஓகே, ஃபைன். ஆஷிகா, இப்போது நிறையா மாணவர்கள் பிள்ளைங்கள்லாம் பார்த்துட்ருப்பாங்க இல்லையா, ஸோ உங்களுக்கு அடுத்தது அவங்களுக்கு என்ன பண்ணணும், அவங்களுக்காக ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா? அவங்களுக்காக நானே கிளாஸ் வச்சு நானே சொல்லித்தரேன், ஃப்ரீயாகவே எல்லாருக்குமே சொல்லித்தருவேன். ஸோ அதாவது இலவசமாக சொல்லித்தர போகிறீங்க, என்னென்னலாம் சொல்லித்தருவீங்க? எனக்கு தெரிஞ்ச பாக்ஸிங், கராத்தே, வெயிட் லிஃப்டிங்கு, அதுக்கப்புறம் பெங்காக் ஸ்லைட்டு, இது எல்லாமே நான் சொல்லி தந்துருவேன். ஸோ எல்லாமே சொல்லித்தர போகிறீங்க, ஸோ கூடிய விரைவில் சொல்லித்தர போகிறீங்க கண்டிப்பாக இல்லையா? ஸோ பாண்டிச்சேரியில் ஆஷிகா வந்து இலவசமாக மாணவ செல்வங்களுக்காக எல்லாமே, நீ உங்களுக்கு தெரிஞ்ச கலை எல்லாத்தையுமே சொல்லித்தர போகிறீங்க. ஸோ பவர் லிஃப்டிங், கராத்தே, கராத்தே, ஜூடோ, பாக்ஸிங், பெங்காக் ஸ்லாட், கன் ஷூட்டிங்கும் இல்லையா? ஸோ ஓகே. ஸோ தேங்க்யூ ஆஷிகா. தேங்க்யூ. சின்ன பசங்களுக்கு வேறு எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? உங்களுக்கு பிடிச்சது என்னையும் அதுவும் செய்யுங்க, அப்புறம் ஸ்டடீஸ்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ணி ரெண்டுத்தையும் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செய்யுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து எஃபர்ட் இல்லாமல் எதுவுமே முடியாது இல்லையா, எஃபர்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து நம்மளால் முடியுன்ற நம்பிக்கை வச்சா தான் எதுவாக இருந்தாலும் முடியும். அப்படி தான் நீங்களும் வின் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ தொடர்ந்து எல்லா விஷயத்துலையும் நீங்கள் எல்லா அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா விஷயத்துலையும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் இன்னும் நிறைய பதக்கங்களை வெல்லணும் அப்படின்னு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஓகே, தேங்க்யூ. தனது கைத்திறமை மூலமாக கலைத்திறனை உருவாக்குபவள் பெண்ணாவாள், தன் இருக்கும் இடத்தை சிறப்பித்து காண்பிப்பதும் பெண்ணாவாள். அதாவது எதிர்பார்ப்புகளை குறைத்தும் எதிர்வினைகளை தடுத்தும் எதிர்நீச்சல் போடும் என்குல பெண்கள் அனைவரும் அனைத்து விஷயத்திலும் சாதித்து மென்மேலும் வளர்ந்து வாழ்ந்து காட்டுங்கள். இன்று நமது நிகழ்ச்சியில் நம் கூட இருந்து ஆஷிகா ரொம்பவே அழகாக அவங்க லைஃப்பில் என்னென்னலாம் க்ராஸ் பண்ணாங்க, எப்படி அவங்க வந்து இந்த இடத்துல வந்து சாதிச்சு காட்டினாங்கன்றதை நம்ம கூட ஷேர் பண்ணாங்க. இதை ஒரு முன்னோடியாக வச்சு நம்ம குழந்தைங்களுக்கும் சரி நம்மளும் சரி என்னென்ன விஷயங்களை செய்யணுமோ அதுக்கான எஃபர்ட் போட்டு பண்ணோன்னா நிச்சயமாக நமக்கான வெற்றி நம்மை தேடி வரும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம்.